வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் 3 பேர் வீட்டில் அதிரடி ரெய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அந்த சத்யா அவர்கள் எம்எல்ஏவா இருந்தவர், அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு, அதனால சீக்கிரம் முடிச்சு இந்த கேஸை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால வேகம் எடுக்குது. அதையும் தாண்டி வட சென்னையில ராஜேஷ் அவர்கள், அவர் மாவட்ட செயலாளர், அவர் வீட்டில ரெய்டு. இதை தொடர்ந்து அதிமுகவில் மிக மிக முக்கியமான புள்ளிகள், அடுத்து யார் வீட்டில் ரைடு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, தொடர்ந்து ஈடி வந்து திமுகவை நெருக்கிட்டு இருக்கும்போது, அடுத்து துரைமுருகன் வரைக்கும் வரும்போது திமுகவும் எதிர்த்து அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்றதுனா, இந்த செக் வந்து சத்யநாராயணாவுக்கு இல்லை. ஏன்னா 2016 அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர்கிட்ட இருந்த சொத்து 2 கோடி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு அதிகமாக 16 கோடி ரூபா சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேஸ். 1.5 கோடிக்கு மேலே போனாலே ஈடி உள்ளே வரலாம். இப்போ ஈடி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அவரோட ரியல் எஸ்டேட் பண்ண ராஜேஷ் அவர்கள், அவரும் வடக்கு மாவட்ட செயலாளர், சென்னையில் 2 மாவட்ட செயலாளர்களை வந்து லாக் பண்ணது. இன்னும் 16 இடம் சென்னையில், கோயம்புத்தூரில் 1 இடம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 20 இடத்துல ரைடு. இது இப்படியே போகுமா நீடிக்குமான்னு தெரியல. இதில் சத்யாவுக்கு வைக்கக்கூடிய செக் அவருக்கா இல்லை வேலுமணி உள்ளிட்டவர்களுக்கா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. ஏன்னா ஸ்மார்ட் சிட்டியில் ஒரு இந்த டி நகர் எம்எல்ஏவாக இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் பண்ணியிருக்க நடந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் பண்ணதுனால தான் டி நகரில் தண்ணி வந்துருச்சுன்னு இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார். ஸ்மார்ட் சிட்டி யார் கண்ட்ரோலில் வருது? வேலுமணி அவர்கள் கண்ட்ரோலில் வருது. அப்போ வேலுமணி அவர்கள் கண்ட்ரோலில் வர துறையில் இவர் எப்படி ஊழல் பண்ணார், இவருக்கும் வேலுமணி சம்பந்தமானவர்களுக்கும் என்ன பண பரிவர்த்தனை, இப்படி பல விஷயங்கள் எடுக்கப்படும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சத்யா அவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கு மிக மிக முக்கியமான வழக்கு. ஏன்னா உயர்நீதிமன்றமே 2 மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லும்போது இதை வந்து நீங்கள் பழிவாங்கும் நடவடிக்கைன்னா சொல்லிட முடியாது. இப்போ அதான் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுவார்னு நினைக்கிறோம், பழிவாங்கும் நடவடிக்கைன்னு. ரொம்ப சாதாரணமான ஏழை மக்கள், மறுபடி சொல்கிறோம், திமுக விட்டுருங்க, சாதாரண ஏழை மக்கள் ஒரு வீடு கூட வாங்காத நிலையில் ஒரே நேரத்தில் 16 வீடு 17 வீடு, சாதாரண இருந்தவர்கள் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. சைக்கிள் கடையில் வேலை பார்த்தவர் உழைப்பால் உயர்ந்து இதெல்லாம் வாங்கினாருன்னு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினர் சொல்லுவாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒன்று, மக்களுக்கு ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதிமுக அதிமுக அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நமக்கும் கஷ்டமாக இருக்குது. இதை சொல்லாமலும் இருக்க முடியல. இதற்கும் ஒரு 100 பேர் கூடியிருக்காங்க, அவர்களோட ஆதரவாளர்கள். இதெல்லாம் என்ன நடைமுறைன்னு தெரியல. செந்தில் பாலாஜி வீட்டில் மக்கள் கூட போது மட்டும் ஒரு காரணம், ஐயோ கூட்டிட்டாங்க அப்படின்ட்டு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மற்றபடி இந்த வழக்கை பொறுத்தவரை நம்ம மறுபடியும் சொல்கிறோம், சீக்கிரம் தண்டனை கொடுக்க வேண்டுங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பம். தவறு செய்தால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்குங்கிற நிலைமை வரணும். இந்த கேஸை இப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு உயர்நீதிமன்றம் விட்டுறாதுன்னு நினைக்கிறோம், திமுக விட்டுறாதுன்னு நினைக்கிறோம். சென்னையில் 2 மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கும்போது இன்னும் அடுத்து யார் மேலே வழக்கு பாயும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டமான நிலைமையில் தான் இருக்காங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த செக்கு கண்டிப்பாக சத்யா அவர்களுக்கோ ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்காது. இதை தாண்டி வேறவர்களுக்கு செக். வட சென்னையில் உங்களுக்கு தெரியும், வட சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வட சென்னை மாவட்ட செயலாளர்கள் ஹெல்ப் பண்ணணும். அதேமாதிரி டி நகர் பணம் குளிக்கும் ஏரியா, அங்கே இருக்கக்கூடியவர் வீட்டில் இந்த மாதிரி ரெய்டு நடக்கும்போது இது பலவிதமான விஷயங்கள் நடந்திருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது. ஏற்கனவே வளர்மதி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இவர்கள் வீட்டிலலாம் ஏற்கனவே நடந்து ரெய்டு நடத்தி அவர்களை விடுவிச்சதுக்கப்புறம் சுமோட்டாவை எடுத்தார். அதனால் ஒரு தடவை நீங்கள் லஞ்ச ஒழிப்பு துறையை உள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப சிக்கல். இன்னும் குறிப்பாக சொன்னால், ஜெயலலிதா அவர்களே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பிரச்சனை தான் சிறைக்கு போனாங்க. நீங்கள் அஃபிடவிட்டில் போட்டது ஒன்று, இப்போ காட்டுறது ஒன்று அப்படிங்கும் போது எளிதாகவே நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறாங்க சட்ட நிபுணர்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை அதிமுக ஒரு அதிர்ந்து போயிருக்குது அப்படின்னே சொல்லலாம். வடசென்னை அப்படிங்கும் போது ஜெயக்குமார்ல இதெல்லாம் உள்ள வருவாங்க. இன்னும் குறிப்பாக வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம சிவி சண்முகம் அவருக்கு ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் கூட விரைவில் ரைடு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.